ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு மை சேனல் பிறந்த வீடு விசஸ் பிறந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டுகள்லேயும் நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் நல்லா கொண்டாடுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து, இது நம்ம கோயிலில் வந்து நவராத்திரி 7வது நாள் வந்து அம்மனை துர்கை அம்மாவாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தகதன அந்த லைட்டுக்கு நல்லா தகதகன்னு மின்னிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஏழாவது நாள் வந்து துர்கை அம்மன் அலங்காரம். அன்னைக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு விஜயவாடாவை போனோம். விஜயவாடா துர்கா அம்மாவை மாலை போட்டிருந்ததுனால அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நாங்கள் விஜயவாடா கிளம்பி போனோம். இது அன்னைக்கு நைட்டு நாங்கள் விஜயவாடாவில் நைட்டு 1:00 வந்து இறங்கி கிருஷ்ணா நதியில் குளிச்சுட்டு கோவிலுக்கு தரிசனம் பண்ண போனோம். இதே கிருஷ்ணா நதி குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2:00 எல்லாம் லைனில் போக ஆரம்பித்தேன். 3:30 வரைக்கும் ஆயிடுச்சு லைன் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி எல்லாருமே நிறையா பவானி மாலை போட்டவங்க வந்து ரொம்ப நிறையா பேர் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் பவானி மாலை வந்து ரொம்ப 70% நிறைய போட்டிருக்காங்க பவானி மாலை. போன வருஷம் கரோனானால யாரும் மாலை போடல, நவராத்திரி எதுவும் பண்ணலை. அதனால் இந்த தடவை வந்து பவானி மாலை ரொம்ப அதிகம். விஜயவாடா கோயில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்கும் விஜயவாடா கோவில் அந்த அம்மா மலை மேலே. இது வந்து மலைக்கு கீழே நம்ம மலை அடிவாரத்தில் ஏறுற இடத்துல என்ட்ரன்ஸில் வந்து விநாயகரும் துர்கை அம்மாவோட இது கோவில் மாதிரி இருக்கும். அங்கே கும்பிட்டு தான் மேலே போகணும். இந்த மாதிரி மேலே போன பிறகு லைனில் போகும்போது இந்த மாதிரி அம்மனோட கர்ப்பகுழியில் மேலே தங்கத்தால் செய்யப்பட்ட கோபுரம் இருக்கும். ரொம்ப அழகாக அந்த லைட்டிங்க்கு அவ்வளோ அழகாக ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. இது நான் செல்ஃபோன் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னால் கொஞ்சோன்னு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு. அங்கே போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. அதிகமாக யாரையும் செல் வச்சு எடுக்க விடலை. நான் தெரியாமல் கொஞ்சம் எடுத்தேன் அது. அப்புறம் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போகிற இடத்துலலாம் செல்லோடு இல்லை. ரொம்ப செக்கிங் அதிகமாக இருந்ததுனால எடுக்க முடியல. உள்ளே தரிசனம் பண்ணிவிட்டு இது வெளியில் வர்ற இடம். வெளியில் வந்து இங்கே வந்து ப்ரோக்ராம்ஸ் இதுகள்லாம் நடக்கிற அரங்கம் வந்து இதுதான். அதை விட்டு இறங்கி மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது இந்த மாதிரி அழகழகான சிலைகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பாருங்கள் கோபுரத்துக்கு அந்த லைட்டிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழேருந்து பார்க்கும்போது மலை மேலே ரொம்ப அழகாக ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. அந்த லைட்டு வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி மேலேருந்து நம்ம தரிசனம் முடித்து கீழே இறங்கி வர்ற ஸ்டெப்பு வழியாக எல்லாமே அம்மனோட அவதாரங்கள் வந்து அங்கே மேலே வடிவமைக்கப்பட்டு இருக்கும். ஒரு ஒரு நாள் என்னென்ன அவதாரமோ அது எல்லாமே கீழே வரைக்கும் 9 அவதாரங்களும் கூட இந்த மாதிரி மேலே வடிவமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அழகான கோயிலுங்க. கர்ப்பகுடியில் அம்மாவெல்லாம் பார்த்தோம்னா பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும். ஆனால் நம்ம 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட லைனில் இருந்து போவோம். ஆனால் 3 செகண்ட் கூட நம்மளுக்கு அதை பார்க்க முடியாது. அப்படின்னு பார்க்கதே முடியும். அது அப்படி வேகமாக நகர்த்திடுவாங்க. 1 செகண்ட் நின்று அதை பார்க்குறதுக்கு கூட அவ்வளோ இதாக இருக்காது. நம்மளுக்கு திரும்பி திரும்பி பார்க்கணும் போல் இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு தோற்றம் விஜயவாடா துர்கை அம்மா. ஃபேஸ் எல்லாம் நல்லா எல்லோ கலரில், ஒரு சிரித்த ஒரு முகத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த விஜயவாடா அம்மன் வந்து கண்ணுக்குள்ளே இருக்கும். பார்த்துட்டோம்னா திரும்ப திரும்ப போகணும் போல் ஆசையாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா அவதாரங்களோட சிலைகளுமே வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வர்ற வழி எல்லாமே இந்த மாதிரி சிலைகள் ரொம்ப அழகாக இருக்கும். இது சிவபார்வதி சிலைகள் வந்து கடைசியில் இருக்கும். அதுக்கு அம்மனுக்கு பின் பக்கத்தில் சிவபெருமானோட கோயில் இருக்கும். இதெல்லாம் முடிச்சு
அங்கே கீழே இறங்கி வரும்போது இந்த மாதிரி லைட்டிங் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அந்த மலையே ஒரு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தேன் பவானி பார்த்தேன், ரொம்ப ஒரு அழகான கோவில், கட்டாயம் பார்க்க வேண்டிய கோவில். இது பார்த்துட்டு இருக்கவங்க யாரும் ஆந்திரா வந்தீங்கன்னா கட்டாயம் விஜயவாடாங்க கோவில தரிசனம் பண்ணி ஆகிடுவாங்க. அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அம்மன்லாம் நம்ம பார்த்த திருப்பி பார்க்கணும் போலே இருக்கும். நம்ம திருப்பதி ஏழுமலையான வந்து பார்த்துட்டு திரும்ப போய் பார்க்கணும் போலே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா திரும்ப போய் பார்க்கணும் போலே இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி நல்லா இருந்துச்சு கோவில். மாதிரி எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கி வரும்போது தரிசனம் முடிஞ்சு வர 4:30 ஆயிடுச்சு. பாருங்கள் ஊர் மலை மேலேருந்து ஊர் இது இது நான் வீடியோ எடுக்கும்போது 5 இருக்கும். தரிசனம்லாம் முடிஞ்சு இறங்கி வரும்போது மலை மேலேருந்து கீழே ஊர் இது. அப்புறம் அங்கே கோயிலேருந்து வந்து நாங்கள் சாயந்தரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து அப்புறம் ஈவினிங் பூஜை தான் நான் பண்ண முடிஞ்சிச்சு. காலையிலேயும் மதியமும் எங்கள் அத்தை இருந்தாங்க, அவங்க பண்ணாங்க, அதனால் நான் எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியல. ஈவினிங் வந்து அவள் சுகர் பால் ஊற்றி கலந்து நைவேத்தியம் வச்சு ஈவினிங் பூஜையை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு துர்கை அம்மா அவதாரத்தில் அம்மன் அன்னைக்கு வழிபட்டு அன்னைக்கு விஜயவாடா போயிட்டு வந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மிகவும் ரொம்ப அழகான ஒரு கோவிலுங்க. இங்கே யாரும் ஆந்திரா வந்தால் கட்டாயம் இதை தரிசனம் பண்ணிட்டு போங்க. அதுக்கு ஒரு நல்ல கதை இருக்குது. அந்த விஜயவாடா அம்மன் அங்கே கோவிலில் இங்கே மலை மேலே இருக்கிறதுக்கான ஒரு கதை இருக்குது. நான் அதை அந்த கதையை வந்து நான் அடுத்து போகிற வீடியோஸில் வந்து நாளைக்கு அதை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி ஈவினிங் பூஜை மட்டும் பண்ணிக்கிட்டோம் அன்றைக்கி. அன்றைக்கி நைட்டு போய் நாங்கள் ஈவினிங் பூஜை தான் வீட்டுக்கு வந்து பண்ணிச்சு. வீட்டில் அம்மாவுக்கு அங்கே போய் மாலை போட்டதை காமிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் பூஜை வீட்டில் முடிச்சுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த அம்மாவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அவங்க டெக்கரேட் பண்ணுற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சில கோயில்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஈர்ப்பு சக்தி இருக்க மாதிரி இருக்கும். எல்லா கோயில்கள்லையுமே அந்த சக்தி இருக்கிறது இல்லை, ஒரு சில கோயில்களில் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நம்மளுக்கு போனால் திரும்ப திரும்ப போகணும்னே தோன்ற மாதிரி ஒரு கோவில் இது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சு? விஜயவாடா வந்து சுருக்கமாக என்னால் எடுக்க முடிகிற அளவுக்கு எடுத்தேன், அதுக்கு மேலே வந்து அங்கே அலோவ் பண்ணலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.